ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு செம்த் கிளாஸில் நம்ம யூனிட் டூவிலருந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்டர் பார்க்க போகிறோம் இன்றைக்கி செம்த் கிளாஸில் யூனிட் டூவில் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்சியெல்லாம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிட் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம் ஸ்டார்ட்டர்ஸ்கிறது எதுக்காக நம்மளோட மோட்டார்ஸை ஸ்டார்டிங் கரண்ட் ரொம்ப அதிகமாக வரும் அதாவது ஃபுல்லோடு கரண்ட்டை விடவே சிக்ஸ் டூ சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் டூ சிக்ஸ் டைம்ஸ் அதாவது நாலு புள்ளி அஞ்சு மடங்குலேருந்து ஆறு மடங்கு வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக வரும் அப்படி வர்ற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நாம் ஸ்டார்டஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நம்ம பல விதமான ஸ்டார்ட்டர்ஸ் பார்த்தோம் டிவைடு ஸ்டார்டரில் ஆரம்பித்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அண்ட் வந்து வேறு என்னென்ன ஸ்டார்டர்ஸ் பார்த்தோம் ஸ்டார் டெல்டாலே ஆட்டோமேட்டிக் பார்த்தோம் அண்டு ரிமோட் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மேனுவல் ஸ்டார்ட் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இந்த ரெண்டும் பார்த்தோம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இந்த மெத்தடில் நாம் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இதெல்லாம் பண்ணது ஸ்டார்டிங் கரண்ட்டை மட்டும்தான் குறைக்க பார்த்தோம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் வோல்டேஜையே குறைக்க போகிறோம் ஒரு சப்ளைல வர்ற ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டை நம்ம ஸ்டார்டிங் கரண்ட்டையே குறைச்சி ஸ்ட அதை மோட்ரு கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் கரண்ட்டையும் நம்ம குறைக்க போகிறோம் சரியா இந்த மெத்தடில் வோல்டேஜாக குறைக்கணும் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் வருது ஸ்டார்ட் டேட்டா ஸ்டார்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறோன்னா அதோட ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் இப்படி ஏதாவது ஒரு இப்போ ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டோட ஃபார்ட்டி பர்சன்ட்னா அது வந்து டூ தேர்ட்டி வோல்ட் சம்திங் வரும் அதோடய ஃபார்ட்டி பர்சன்ட்னா டூ தேர்ட்டி வோல்ட் சம்திங் வரும் சிக்ஸ்டி சாரி ஃபார்ட்டி பர்சன்ட்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வோல்ட் சம்திங் வரும் அண்டு சிக்ஸ்டி பர்சன்ட்னா டூ தேர்ட்டி வோல்ட் அந்தளவுக்குள்ளே வரும் அண்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னா த்ரீ தேர்ட்டி வோல்ட் வரைக்கும் வரும் ஸோ நம்ம இன்சியலாக ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் ஃபுல்லாக வந்து அப்படியே குறைக் கொடுக்க போகிறது கிடையாது நம்மளோட மோட்டாருக்கு நாம் வந்து ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டுக்கு பதிலாக நூற்றி எழுபத்தஞ்சி வோல்ட்டோ இல்லைன்னா வந்து இரநூத்தி முப்பது வோல்ட்டு அப்படி இல்லைன்னா முந்நூற்றி முப்பது வோல்ட்டு தான் கொடுக்க போகிறோம் ஸோ முன்னூ இந்த மாதிரி வோல்டேஜை குறைக்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் கரண்ட்டும் குறைஞ்சிரும் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் கரண்ட் எடுக்க முடியும் ஸோ அந்த மெத்தடில் வந்து கரண்ட் வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து நம்மளுக்கு லோடோட சிக்ஸ் டைம்ஸ் ஃப்ளோ ஆகாமல் ஃபுல்லோடோட ஃபுல்லோடு கரண்ட்டோட டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் மூலமாக ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டயக்ராமில் இப்போ நாம் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரோட டயக்ராம் பார்க்குறோம் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் இந்த டைக்ராம் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்சேஷன் சொல்லுவாங்க இந்த சர்க்கியூட்டை ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்சேஷன் சொல்கிறாங்க இதில் நம்ம மெயின் டைக்ராமில் லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் மெயின் டைக்ராம் மோட்டரோடு கனெக்ட் இருக்கிறது நம்மளோட மெயின் டைக்ராம் அந்த மெயின் டைக்ராமில் நம்மளுக்கு ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறது நம்மளோட ஸ்கொயல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாராக தான் இருக்கும் ஸ்கொயல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாராக தான் இருக்கும் அப்படி இல்லைனா ரேரா சில டைம்ஸில் ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸும் யூஸ் பண்ணுறது உண்டு ஸோ இப்போ வந்து நம்ம த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஒவ்வொரு வைண்டிங்க்கும் அதாவது ஒவ்வொரு சப்ளையோட ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு பி ஃபேஸு இது ஒவ்வொன்றுலேயும் சீரியஸில் ஒரு வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்ன டேப்பிங் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓல்டேஜ் தான் நம்மளுக்கு அங்கே சர்க்கியூட்டில் மோட்டரோட வைண்டிங்கில் ஃப்ளோ ஆக போகுது இந்த சர்க்கியூட்டில் ரைட் சைடில் இருக்கிறது கண்ட்ரோல் டைக்ராம் கண்ட்ரோல் டைக்ராம்ங்கிறது ஒரு ஸ்டாப் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் அண்டு மூணு ரிலேஸ் வச்சுருக்காங்க ரெண்டு கான்டாக்டர் ஒரு எஸ் கான்டாக்டர் ஒரு ஆர் கான்டாக்டர் அதோட ஒரு டைமர் ரிலே டீன்ற ஒரு டைமர் ரிலேவும் செட் பண்ணியிருக்காங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் போகுது இப்போது நம்மளோட சப்ளை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சப்ளை இன்சியெலாம் நம்மளுக்கு மோட்டர் கொடுக்குறப்ப அந்த சப்ளை வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கிற ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக ஃப்ளோ போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வைண்டிங்கே இல்லாமல் மொத்தத்துக்கு அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம மோட்ரு வைண்டிங்க்கு சப்ளை வந்து ஃப்ளோ ஆக போகுது இதுதான் மெத்தட் ஸோ முதல் கண்டிஷன் இனிஷியலில் என்ன ஆகணும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்மளுக்கு சப்ளை போகணும் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரையே மொத்தமாக நம்ம சர்க்கியூட் மெயின் சர்க்கியூட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ளை வந்து டேரெக்டாக ஃப்ளோ ஆகணும் இது வந்து நம்ம கண்டிஷன் ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படின்னு மூணு காண்டாக்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இது எல்லாமே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம மெயின் சர்க்கியூட் அதாவது நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்டஸ் சரியா இதெல்லாம் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இந்த அஞ்சுமே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்மளோட மோட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் இதுக்கடுத்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த மூணு வந்து அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை சர்க்கியூட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் சரியா இதில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கண்ட்ரோல் டைக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸ்டாப் பட்டன் இருக்குது ஸ்டார்ட் பட்டன் இருக்குது ஸ்டார்ட் பட்டனுக்கு சீரியஸாக ஒரு எஸ் கான்டாக்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த லேயரில் ஒரு டைமர் ரிலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து மறுபடியும் ஆர் கான்டாக்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ சப்போஸ் ஸ்டார்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப டி ஒன் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும் ஸ்டார்ட் பட்டனுக்கு அடுத்தாப்புலேயே இருக்கிற அந்த டி ஒன்னுன்ற காண்டாக்ட் வந்து என்சி கான்டாக்ட் வந்து க்ளோஸ்கில் தான் இருக்கும் ஸோ அது க்ளோஸில் இருக்கிறதுனால எஸ்ஸுக்கு ச எனர்ஜைஸ் ஆகும் எஸ் கான்டாக்ட் வந்த காண்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும் ஆர் ஃபோரும் அதுக்கு அடுத்திருக்கிற ஆர் ஃபோரும் க்ளோஸில் தான் இருக்குது ஸோ வந்து எ க்ளோஸு எஸ் கான்டாக்டர் வந்து ஈஸியாக எனர்ஜைஸ் ஆகும் ஸோ எஸ் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆன உடனே மெயின் சர்க்கியூட்டில் இருக்க எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இந்த அஞ்சு க்ளோஸ் ஆயிரும் இந்த அஞ்சு என்வோ கான்டாக்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் ஸோ சப்ளை வந்து இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன டேப்பிங் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் இது எல்லாமே சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம சப்ளையோட கனெக்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன அளவு டேப்பிங் எடுத்திருக்கோம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அது வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ஓல்ட்டுக்கு வேணுமா இல்லை இரநூத்தி முப்பது ஓல்ட்டுக்கு வேணுமா இல்லை முந்நூற்றி முப்பது வோல்ட்டுக்கு வேணுமான்ற டேப்பிங்கை நம்ம பார்த்து செட் பண்ணிக்கலாம் அந்த எ எந்த டேப்பிங்கில் செட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு ஓல்டேஜ் மட்டும்தான் இப்போ நம்ம மோட்ருக்கு ஃப்ளோ ஆகும் மோட்டருக்கு அந்த சப்ளை கிடச்ச உடனே அந்த சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மோட்டரோட ஸ்பீட் அண்டு டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்து மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கும் இப்போ கண்ட்ரோல் சர்க்கிக்யூட்டில் பாருங்கள் எனர்ஜைஸ் ஆகி நம்ம மோட்ரு வந்து ரன்னாக ஆரம்பிச்சிச்சு அடுத்து கண்ட்ரோல் சர்க்யூட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் எஸ் எனர்ஜைஸ் ஆனதுனால இங்கே அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கிற எஸ் சிக்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும் எஸ் சிக்ஸ் க்ளோஸ் ஆனோடனே நம்மளுக்கு டைமர் ரிலே டீ வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரமிச்சிடும் டைமர் ரிலே டீ எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்தோடனே என்ன ஆகும் அது ஒரு ஆண்டிலே டைமர் அது ஒரு ஆண்டிலே டைமர் ஆண்டிலே டைமர்னால் என்னன்னு தெரியும் இல்லையா மண்டேலி டைமர்னால் ஆன் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் அதோடய காண்டாக்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் என்ன டைமிங் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமிங்க்கு தான் அதோட கான்டாக்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் அதாவது என்ஓ காண்டாக்ட்னால் க்ளோஸ் ஆகும் என்சி கான்டாக்ட்னால் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து இந்த டைமர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு டி டூ க்ளோஸ் ஆகும் டி ஒன் வந்து ஓப்பன் ஆயிடும் நல்லா கவனிங்க T2 டூ க்ளோஸ் ஆகும் T1 ஒன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ டி ஒன் ஓப்பன் ஆனவுடனே நம்மளுக்கு என்ன ஆகும் எஸ் வந்து energy ஆக ஆரம்பிச்சிரும் எஸ் வந்து டிஎன்எச்ஐஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ எஸ்ஸோட கான்டாக்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும் எஸ்ஸோட கான்டாக்ட்ஸ் அதாவது எதாவது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் இந்த ஓப்பன் ஆகிற கண்டிஷனில் நம்மளுக்கு மோட்டாருக்கு போகிற சப்ளை க்ளோஸ் ஆகிரும் ஆனால் அதே சமயத்தில் டி டூ க்ளோஸ் ஆகிட்டதுனால நம்மளுக்கு ஆர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது கான்டாக்டர் ஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகும் ஸோ கான்ட்ராக்டர் ஆரோட எல்லா கான்டாக்ட்ஸும் க்ளோஸ் ஆகும் அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆகும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆகினோடனே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வரையாக போக வேண்டிய சப்ளை அப்படியே இந்த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ கான்டாக்ட் வழியாக ஃபுல்லாக வந்து மோட்டருக்கு ஃபுல்லோ ஆகும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சப்ளையில் ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் இருக்க போது ஆனால் நம்ம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது ஆனால் இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகிட்டதுனால அந்த ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் வந்து அப்படியே மோட்டருக்கு ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த கண்டிஷன் தான் அந்த இன்ஷியல் கண்டிஷனில் மட்டும் நாம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி டேப்பிங்ஸ் எடுத்துக்கிறோம் கம்மியான ஓல்டேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம மோட்டருக்கு அண்டு நாம் டைமர் டிலே என்ன என்ன அளவு செட் பண்ணுறோமோ அந்த டிலேக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் ஃபுல் வோல்டேஜும் ஃபேஸோட ஃபுல் வோல்டேஜும் மோட்டருக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது இது தான் வந்து நம்மளோட ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரோட ஃபங்க்ஷன் இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா நம்மளுக்கு முதல்ல எஸ் க்ளோஸ் ஆகுது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக மோட்டார் சப்ளை கிடைக்குது அண்ட் அதுக்கப்புறம் டைமர் டிலே டீ வந்து எனர்ஜைஸ் ஆகுது டைமர் டிலே டி எனர்ஜைஸ் ஆனோடனே ஒரு அது ஆன் டிலே டைமர்ன்றதுனால ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வந்து க்ளோஸ் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த ஆர் எனர்ஜைஸ் ஆர் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகிறதுக்கும் எஸ் கான்டாக்ட் வந்து டி எனர்ஜைஸ் ஆகிறதுக்கும் உள்ள டைம் கேப்பில் நம்ம மோட்டருக்கு வந்து டோட்டலாக வந்து சப்ளையே இல்லாமல் சில நிமிஷம் வந்து மோட்டார் வந்து ரன் ஆகிட்டுருக்கும் இதை தான் என்ன சொல்கிறாங்க ஓபன் சர்க்கியூட் ட்ரான்சிஷன் சொல்கிறாங்க ஃபுல்லாக வந்து சில நொடிகள் வந்து நம்ம மோட்டார் வந்து சப்ளை இல்லாமல் இருக்கிறது இந்த கண்டிஷன் தான் வந்து ஓபன் சர்க்கியூட் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்படி இருக்கிற கண்டிஷன் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இது வந்து அதாவது நம்ம மோட்டார் வந்து லோட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு லோடு இருக்கிற ஒரு மோட்டராக லோடில் ஏற்கனவே லோடோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மோட்டரை திடீர்னு அந்த சப்ளை கட் பண்ண என்ன ஆகும் லோடாக வேறு ஏற்கனவே இருக்குது இங்கே கரண்ட் அப்போ அதிகமாக இருக்கும் இதனால் மோட்டார் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்சேக்ஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு மெத்தட் ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இருக்குது அது என்ன மெத்தட்னா கான்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்ட் ஆஃபர் மெத்தடில் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத அடுத்த இதில் பார்க்கலாம் அடுத்த சர்க்கியூட்டில் பார்க்கலாம் இப்போ இதில் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரோட டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பேஜ் நம்பர் ரெண்டு புள்ளி பதினாலில் இருக்குது ஸோ இதை வந்து வாசிக்கிறேன் கவனிங்க ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்டார்டர் ஒர்க் ஆகும்போது ஸ்டார்ட் டு ரன் கண்டிஷனுக்கு மாறும் நேரத்தில் ஸ்டார்டருக்கு சப்ளை சிறிது நேரம் தொண்டிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் ரோட்டார் ஆனது ஸ்டேட்டாரில் ஒரு ஒரு வோல்டேஜை ஜென்ரேட் செய்கிறது பிறகு மோட்டரானது சப்ளை வோல்டேஜுடன் நேரடியாக இணைக்கப்படுவதால் ஜென்ரேட்டட் வோல்டேஜ் மற்றும் சப்ளை வோல்டேஜ் இரண்டும் இணைந்து மோட்டாரின் வோல்டேஜ் மிகவும் அதிகமாகிறது எனவே ஓப்பன் சர்க்யூட் ட்ரான்சிஷன் என்போது அதிக அளவு இன்ட்ரஸ் கரண்ட் செல்கிறது இதனால் மோட்டாரின் இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறது இந்த தீமையானது காண்டாஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் அல்லது க்ளோஸ்டு சர்க்கியூட் ட்ரான்ஸிஷன் மூலம் தடுக்கப்படுகிறது ஸோ மெயினாகவே வந்து நம்மளோட ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்டில் உள்ள மெ டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த இன்ட்ரஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அடுத்ததாக காண்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங் க்ளோஸ்டு சர்க்யூட் ட்ரான்ஸேக்ஷன்னு ஒரு மெத்தடில் ஆட்டோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் தான் இதே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் தான் அதுவும் ஆனால் வேறு மெத்த வேறு ஒன்றும் இல்லை பட் என்னென்னா வந்து அந்த ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்ஸ்சனாக அவாய்ட் பண்ணிவிட்டு க்ளோஸு க்ளோஸ்டு சர்க்கியூட் ட்ரான்ஸேக்ஷனாக அதை கொண்டு வரணுன்றதுக்காக காண்டோஃபர்ன்றவர் கண்டுபிடிச்ச ஒரு புது மெத்தட் ஸோ அந்த சர்க்கியூட்டை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து காண்ட் ஆஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டிங்கோட ட்ரான்சிகன் சரியா இந்த சர்க்கியூட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ஆண்டிலே டைமர் அண்டு மூன்று மூணு கான்டாக்டர் மூன்று கான்டாக்டருக்கு யூஸ் பண்ணி நம்ம சர்க்கியூட்டை கண்ட்ரோல் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் சர்க்கியூட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அதே மாதிரி ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேட்டர் வந்து ஸ்டார்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஸ்டார் கனெக்ஷனில் நம்ம மோட்டர் சர்க்கியூட்டோட கனெக்டாக இருக்குது அதுதான் வந்து மெயின் சர்க்கியூட்டு ஆனால் கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் மட்டும் ரெண்டு ஆன்டிலே டைமரும் மூணு தனி கான்டாக்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு இதோட ஃபங்க்ஷன் எப்படின்றத நாம் பார்க்கலாம் இப்போது கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஒன் டி ஒன்னுன்ற அந்த காண்டாக்ட் வந்து என்சி கான்டாக்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கும் ஸோ அது க்ளோஸில் இருக்கிறதுனால ஏ எனர்ஜிஸ் ஆகுது ஏ ஆன ஆனவுடனே மெயின் சர்க்கியூட்டில் பாருங்கள் அங்கே ஏ ஒன் ஏ டூன்ற ரெண்டு என்ஓ காண்டாக்ட் இருக்குது அந்த என்ஓ காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் இதுக்கடுத்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் ஏ த்ரீன்னு ஒரு என் என்ஓ கான்டாக்ட் இருக்குது அதுவும் க்ளோஸ் ஆகும் இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அண்ட் ஏ ஃபோர் இது நாலுமே ஃபங்க்ஷன் ஆகும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ க்ளோஸ் ஆகும் ஏ ஃபோர் ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இப்போ ஏ த்ரீ க்ளோஸ் ஆகிட்டதுனால ஃபஸ்ட்டு ஒன் டீன்ற ஆன் டிலே டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒன் டீன்ற ஆன்டிலே டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும் அது எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்தோடனே கீழே ஒன் டி டூனு ஆறு கான்டாக்டர் சீரியஸாக ஒன் டி டூன்னு ஒரு காண்டாக்ட் இருக்கு அது அதுவும் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஒன் டி டூ வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஏ த்ரீ க்ளோஸ் ஆனவுடனே அந்த லைனில் சப்ளை கிடச்சதும் நம்மளுக்கு எஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகும் எஸ் எனர்ஜைஸ் ஆனவுடனே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ க்ளோஸ் ஆகிரும் இப்போ வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபுல் ஸ்டார் கனெக்ஷனுக்கு வந்துடுச்சு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ க்ளோஸு ஏ ஒன் அண்ட் ஏ டூ வந்து க்ளோஸ் ஸோ இந்த கண்டிஷனில் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனுக்கு வந்துடும் ஸோ அதோடய டேப்பிங்ஸ் மூலமாக நம்மளுக்கு த்ரீ ஃபேஸ் மோட்டாருக்கு சப்ளை கிடைச்சிரும் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ஒன் டீன்ற ஆண்டு டைமர் டைமில் எனஜைஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே ஒன் டி டூ வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஒன் டி டூ க்ளோஸ் ஆகணுன்னா இப்போ ஆறு கான்டாக்டர் வந்து சப்ளை கிடைக்க ரெடியாக இருக்குது ஆனால் ஆர் கான்ட்ராக்டருக்கு சப்ளை எப்போ கிடைக்கும் இந்த ஏ ஃபோர் வந்து ஓ க்ளோஸ் ஆனால் தான் கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் ஆர் கான்ட்ராக்டரு ஏற்கனவே இங்கே ஒன் டி ஒன் எனர்ஜைஸ் ஆகிருக்கிறதுனால இங்கே ஒன் டி ஒன் டி ஒன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் டி ஒன் ஓப்பன் ஆனோடனே ஏக்கு வந்து சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் ஏ சப்ளை டிஸ்கனெக்ட் ஆனோடனே ஏ ஃபோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ ஆருக்கு சப்ளை கிடைக்க ஆரம்பிக்கும் ஆருக்கு சப்ளை கிடைக்க ஆரம்பித்தோடனே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆகிட்டு சப்ளை இப்போ டேரக்டாக நம்ம மோட்ரு கிடைக்கும் ஸோ ஆர் எனர்ஜிஸ் ஆச்சுன்னா டூ டீன்ற ஆண்டிலே டைமரும் எனர்ஜிஸ் ஆகும் டூ டிலே டூடீன்ற ஆண்டிலே டைமர் எனர்ஜிஸ் ஆகிறதுனால டூ டி ஒன் ஓப்பன் ஆகிட்டு எஸ்ஸுக்கு சப்ளை போகாது எஸ்ஸுக்கு சப்ளை போகாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஓப்பன் ஆகிடும் ஸோ டோட்டலாகவே வந்து முதல்ல ஏ ஒன் ஏ டூ ஏ டூ மட்டும் ஓப்பன் ஆகும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்லேருந்து அதுக்கப்புறம் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீயும் ஓப்பன் ஆகிடும் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆனதுக்கு தான் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வழியாகவே நம்மளுக்கு சப்ளை கிடச்சிருக்கும் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்ரா ஸ்டார் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகாமல் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ வழியாக வெறும் ஒரு வைண்டிங் மட்டும் நம்ம மோட்டாரோட ஒவ்வொரு வைண்டிங்கோடையும் ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்கோடையும் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஸோ வந்து ஆறு எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து ஆறு வழியாக சப்ளை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெறும் ஒரு வைண்டிங் மட்டும் நம்ம த்ரீபியஸ் மோட்டரோட வைண்டிங்கோட சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கும் இது தான் வந்து காண்டோஃபர் மெத்தடோட அட்வான்டேஜஸ் மறுபடியும் சொல்கிறேன் காண்டோஃபர் மெத்தடில் சப்ளை கிடைக்க ஆரம்பித்த உடனே முதல்ல மெயின் டைக்ராமில் பாருங்கள் ஏ ஒன் ஏ டூன்ற ரெண்டு காண்டாக்ட் வந்து முதல்ல க்ளோஸ் ஆகும் அது க்ளோஸ் ஆனவுடனே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீன்ற மூணு காண்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ இப்போ என்னாகும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட்டாக ஸ்டார் கனெக்ஷனில் சர்க்கியூட்டில் மெயின் சர்க்கியூட்டில் கிடச்சிரும் இது வழியாக இப்போ வந்து ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் மூலமாக நம்மளுக்கு மோட்டாருக்கு சப்ளை கிடச்சிட்ருக்கும் கொஞ்சம் டைம் கழிச்சி டைம் டிலேக்கு அப்புறம் முதல்ல என்னாகும் முதல்ல க்ளோஸ் ஆனால் அந்த ஏ ஒன் ஏ டூன்ற காண்டாக்ட் தான் முதல்ல ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகிற கண்டிஷனில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ க்ளோஸ்டாக தான் இருக்கும் ஸோ அது க்ளோஸ்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு சப்ளை வைண்டிங் வழியாக வந்து அதாவது நடுவில் ஒரு வைண்டிங் சின்ன வைண்டிங் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி வந்து நம்ம த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு வந்து சப்ளை போயிட்ருக்கோம் ஒரு நடுவில் ஒரு வைண்டிங் மட்டும் ஒரு சீரீஸில் கனெக்ட் ஆகும் நம்ம மோட்டரோட இது மாதிரி சப்ளை தொடர்ந்து கிடச்சிட்ருக்கோம் அதுக்கடுத்து எப்போ ஆர் ஒன் ஆர் டூ அதுக்கடுத்து ஒரு டைம் டிலேக்கு அப்புறம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பித்த உடனே உடனே என்ன ஆகும் அந்த வைண்டிங் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வழியாக சப்ளை ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும் எப்போ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வழியாக சப்ளை ஃப்ளோக ஆரம்பிச்சிருச்சோ அந்த டைமில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ ஓப்பன் ஆகிடும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீக்கு சப்ளை கிடைச்சா மட்டும்தான் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ வந்து ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இது மாதிரி தான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க நல்லா கவனிங்க முதல்ல கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பாருங்கள் ஏ வந்து எனர்ஜைஸ் ஆகுது ஏ எனர்ஜைஸ் பண்ணி அது என்ன எதை எனர்ஜைஸ் பண்ணால் ஆண்டிலே டைமர் டி ஒன் டீயை வந்து எனர்ஜைஸ் பண்ணுது ஆண்டிலே டைமர் ஒன் டீ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற ஒன் டீயை வந்து எனர்ஜைஸ் பண்ணுது ஒன் டீ எனர்ஜைஸ் ஆன ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது எஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகுது எஸ் எனர்ஜைஸ் ஆனவுடனே நம்ம மோட்டார் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எஸ் எனர்ஜைஸ் ஆகி இதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்டிகுலர் டைம் கிடச்சி நம்மளுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்டை ஆர் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு ஏ வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் ஆர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே ஏ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஏ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சின்னா ஏ ஒன் ஏ டூ ஓப்பன் ஆகிடும் ஆனால் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ வந்து க்ளோஸில் தான் இருக்கும் அதே டைமில் ஆர் எனர்ஜி ஆக ஆரம்பித்ததுனால ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் சப்ளை டைரக்டாக போயிட்டுருக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ க்ளோஸ் ஆன உடனே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த கண்டிஷனில் தான் வந்து கான்டாக்டர் மெத்தடாக ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு ஏ எனர்ஜைஸ் ஆகுது ஏ எனர்ஜைஸ் ஆன உடனே ஆண்டிலே டைமர் ஒன் டி எனர்ஜைஸ் ஆகுது ஆன்டிலே டைமர் ஒன் டி எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு எஸ் கான்டாக்டரை எனர்ஜைஸ் பண்ணுது எஸ் கான்டாக்டர் எனஜைஸ் ஆன அடுத்த கண்டிஷனில் நம்மளுக்கு கான்டாக்டர் ஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது ஆர் எனர்ஜைஸ் ஆனதும் அதுக்கு அடுத்து தான் டூ டி ஆண்டிலே டைமர் எனர்ஜைஸ் ஆகுது இந்த ஆன் ஆண்டிலே டைமர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு எஸ் கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும் எஸ் கான்டாக்டர் ஓப்பன் ஆனவுடனே நம்மளுக்கு ஏ காண்டாக்டும் ஓப்பன் ஆகிடும் இதுதான் வந்து காண்ட் ஆஃபர் மெத்தட் ஆஃப் ஆண்டிலே டைமர் ஸோ காண்ட் ஆஃபர் மெத்தட் ஆஃப் ஆண்டிலே டைமரில் அதோடய ப்ரொசீஜர் அதோட தியரி போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பேஜில் ஸ்டார்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை அழுத்தும் போது காயில் ஏ ஆனாது ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் மற்றும் டைமர் காண்டாக்ட் ஒன் ஒன் வழியாக எனர்ஜைஸ் ஆகிறது என்ஓ கான்டாக்ட் ஏ ஒன் மற்றும் ஏ டூ க்ளோஸ் ஆவதால் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயிட்டிங் வைண்டிங்கள் ஸ்டாரில் கனெக்ட் பண்ண கனெக்ட் செய்யப்படுகிறது கான்டாக்டர் ஏ எனர்ஜைஸ் ஆவதால் கான்டாக்ட் ஏ த்ரீ வழியாக எஸ்காயில் காயில் எனர்ஜைஸ் ஆகிறது இப்போது மெயின் கான்டாக்டுகள் எஸ் ஒன் எஸ் டூ மற்றும் எஸ் த்ரீ ஆகியவை க்ளோஸ் ஆகிறது இதனால் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப்பிங்ஸ் மூலம் குறைந்த ஓல்டேஜ் மோட்டாருக்கு கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்டிலே டைமர் ஒன் டி எனர்ஜைஸ் ஆகிறது ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பிறகு இதனுடைய என்சி கான்டாக்ட் ஒன் டி ஒன் ஓப்பன் ஆகிறது என்ஓ கான்டாக்ட் ஒன் டி டூ க்ளோஸ் ஆகிறது இதுக்கு அடுத்த பாயிண்டில் ஒன் டி ஒன் ஓப்பன் ஆவதால் காண்டாக்டர் ஏ எனர்ஜைஸ் ஆகிறது இதனால் இதன் ஓ கான்டாக்ட் என் ஒன் ஏ ஒன் ஏ டூ ஆகியவை ஓப்பன் ஆகிறது இதனால் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ராசன் ட்ரான்ஸ்ஃபார்மரின் வைண்டிங் உள்ள ஸ்டார் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்டில் ஒன் டி டூ க்ளோஸ் ஆவதால் காண்டாக்டர் ஆர் எனர்ஜைஸ் ஆகிறது காண்டாக்டர் ஆர் உடன் டைமர் டி டூவும் சாரி டூ டீயும் எனர்ஜைஸ் ஆகிறது இப்போது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ரியாக்டன்ஸ் போல் செயல்படுகிறது அதாவது நடுவில் ரியாக்டன்ஸ் போல் செயல்படுகிறதுனா சீரியஸில் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு காயில் அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு மோட்டரோட ஒவ்வொரு வைண்டிங்கோடையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு வைண்டிங் அப்படின்னு சொல்ல வர்றாங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இது ஒரு வைண்டிங்காக இருக்கிறதுனால இது ரியாக்டன்ஸாக தான் செயல்படும் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பிறகு டூ டீனுடைய என்சி கான்டாக்ட் டூ டி ஒன் ஓப்பன் ஆகிறது இதனால் எஸ்காயில் டிஎனர்ஜைஸ் ஆகிறது எஸ்காயில் டிஎனர்ஜைஸ் ஆவதால் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனது சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் செய்யப்படுகிறது இப்போது மோட்டார் ஆனது த்ரீ ஃபேஸ் சப்ளைவுடன் நேரடியாக இணைக்கப்படுகிறது எனவே மோட்டார் ஃபுல் ஸ்பீடில் இயங்குகிறது இதுதான் வந்து காண்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங் அல்லனா க்ளோஸ்டு Circuit Transition அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில் கொஷின் இப்படியும் கேட்கலாம் காண்ட் ஆஃபர் மெத்தட்னு கேட்கலாம் இல்லைனா வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் ட்ரான்சிக்ஷனை பற்றி ஆட்டோ ட்ரான்ஸ் ஸ்டார்டரோட க்ளோஸ்டு Circuit Transition, பற்றி எழுத சொல்லியும் Explain பண்ண சொல்லியும் கேட்கலாம் ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பதில் சொல்ல அந்த சிளோஸு சர்க்யூட் ட்ரான்ஸிஷன்னா என்ன ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்ஸிஷன்னா என்ன அப்படின்றத முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓப்பன் சர்க்கியூட் ட்ரான்சீஷனில் நம்மளுக்கு மோட்டார் வந்து என்ன ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டில் ஒர்க் ஆனாலும் கூட பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்மளுக்கு நடுவில் சப்ளை இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் காண்டாஃபர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் இதோட இன்றைக்கி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரோட మెథడు అంటే కాండ్ ఆఫర్ మెథడు క్లోజ్ ఆగదు